தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி, நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பெகாசஸ் விலைவாசி உயர்வு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் இன்றும் முழக்கங்களை எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால் முருகன், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது கடந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கிய மழைக்கால கூட்டத்தொடர் தற்போது தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வரும் வெள்ளிக்கிழமை வரை இந்த கூட்டத்தொடரை நடத்துவதற்காக அரசு திட்டமிட்டிருந்தது. ஆனால் பெகாசஸ் விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, விவசாயிகள் பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தினமும் வலியுறுத்தி வந்தன. இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் கடந்த 16 நாட்களாக முடங்கியது. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது மக்களவை இன்று காலையிலேயே வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை அவை தொடங்கியவுடன் உயிரிழந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பிறகு உடனடியாக மக்களவை வந்து ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்திருக்கிறார். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு கூட்டத்தொடர் முழுமையாக முடங்குவது என்பது இதுவே முதல் முறை. கடந்த 16 நாட்களாக நாடாளுமன்றம் இந்த விவகாரங்களில் வந்து முடங்கி இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் தினமும் பொதுமக்கள் சார்ந்த பல பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்து வந்தார்கள். குறிப்பாக பெகாசஸ், விவசாய பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு என்று பல பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள். தமிழகத்தை பொறுத்த அளவில் மேகதாது உள்ளிட்ட பல பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும், நீட் தேர்வு குறித்து விவாதிக்க வேண்டும், அதனை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை விவாதிப்பதற்காக நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள். ஆனால் இதில் எதையுமே விவாதத்திற்கு எடுப்பதற்கு ஒன்றிய அரசு தயாராகவில்லை. இதனைத் தொடர்ந்துதான் நேற்று வரை 16 நாட்களாக இந்த நாடாளுமன்றம் முடங்கியது. இந்த ஓபிசி மசோதா மீதான விவாதத்தில் மட்டும் எதிர்க்கட்சிகள் நேற்று பிற்பகல் கலந்து கொண்டார்கள். ஏற்கனவே மாநிலங்களுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய அந்த மசோதாவை கொண்டு வர வேண்டும் என்று திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் வலியுறுத்தியதன் அடிப்படையில் தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டது. ஆகவே அதற்கு மட்டும் நேற்று ஆதரவு தெரிவித்து அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு மசோதா நிறைவேறுவதற்கு ஆதரவான வாக்குகளை அளித்தார்கள். மற்ற விவகாரங்களில் அரசு விவாதம் நடத்த முன்வராததன் காரணமாக, முழக்கங்களை எழுப்பியதன் காரணமாக அவை வந்து தொடர்ந்து முடங்கி வந்தது, இன்றும் முடங்கி இருக்கிறது. மாநிலங்களவை இன்று தொடங்கிய உடனேயே எதிர்க்கட்சிகள் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி விவாதிக்க வேண்டாம் என்று வலியுறுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து நண்பகல் வரை மாநிலங்களவை தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை இந்த ஓபிசி மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பிறகு நாளை ஒத்திவைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களது அண்மை தகவலுக்கு நன்றி பால் முருகன்.